வணக்கம் ஐயா. எத்தனை லோடு போயிருக்கு? பத்து லோடுங்க. பார்த்தேன். சரிங்க. சொல்லியா தலைவரே, நான் சொன்ன மெட்ராஸ் பத்தி வெளியிலேருந்து நாலு பேரை இன்ஸ்பெக்டர் குவாரிக்கு கூட்டிட்டு வந்தாரு. வணக்கம் தலைவர். நான் சொன்னல இவங்க தான். இவங்கெல்லாம் யாரு? இங்கேயும் கூட்டி வந்திருக்கு. தலைமறைவா தங்க இடம் வேணும்னு தலைவரை கேட்டாரு. முடியாதுன்னு முதல்ல மறுத்த சங்கரலிங்கத்தையும் ஏதேதோ பேசி காசை காட்டி மயக்கிட்டாரு. சரி வா. என்னையா சொல்ற நீ? நாங்கள் ஏதோ சின்ன சின்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்கோம், நீ இவங்கள கூட்டியாந்து மாட்டி விட்டு பெரிய குற்றவாளி ஆக்கிடுவோ போல இருக்கு. தலைவரே, அவங்க கொள்கைக்கு கொலை பண்ணுறவங்க, நீங்கள் குஷிக்கு கொலை பண்ணுறவங்க. மாட்டினா தண்டனை ரெண்டு பேருக்கும் ஒன்று தான் தலைவரே. நாம் என்ன சும்மாவா பண்ண போகிறோன்னு நினைக்கிறீங்க? பெரிய அமௌண்ட்டு பேசியிருக்கேன் தலைவரே. என்னமோ சொல்கிறேன், அமௌண்ட்டெல்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்கல்ல? அதெல்லாம் கன்ஃபார்ம் தலைவரே, பேசிட்டு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். என்ன தலைவர், சந்தோஷம் தானே? வர சொல்லுங்க, அமௌண்ட் மட்டும் கரெக்டா வந்தா போதும். அதெல்லாம் விடு, இவங்க இங்க இருக்கதால பிரச்சனை வராதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் வராது தலைவரே. அவங்க போகிற வரைக்கும் தங்கிறதுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் கொடுத்தா போதும். மற்றபடி வேற எதுவும் வேண்டாம் தலைவரே. இவங்க இங்கே இருக்கிறத யாராவது கண்டுபிடிச்சு சொல்லிட்டா? அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம், நீங்களே கண்டுபிடிக்காத மாதிரி தான் நாங்கள் இருப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மோட்டார் ரூம்ல தங்க வச்சிரு, மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே தலைவர். தலைமறைவாக தங்க வந்தவங்க திருநங்கைங்க வேஷத்தில் ஊருக்குள்ளே தெரிஞ்சு மக்களோட மக்களாக பழகி எந்த சந்தேகமும் வராமல் நடந்துக்கிட்டாங்க. நம்ம பண்றத பார்த்து நாளைக்கு ஊரே அலர்னமாமா. டேய் மாப்ள, இவன் இங்க தான் இருக்க போறான், அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இவங்கள பாக்கலாம்டா, இவங்க பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்குடா. மாமா, உனக்குமா? உங்களுக்குமா? மாமா, எனக்கும் ரொம்ப நாளா அந்த இடத்த பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. எந்த இடம்டா? அவங்க தங்கி இருக்காங்கல்ல அந்த இடம் தான். பின்னாடியே போய் நினைச்சு அவங்கள ஃபாலோ பண்ணாங்க. அப்ப
நாங்கள் இங்கே சேஃப். அங்கே சிட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாங்கள் அங்கே வந்துடுறோம். நாங்கள் இங்கேருந்து வர்றப்போ நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் இங்கே உயிரோடு விட்டுட்டு வர மாட்டோம். நீங்கள் கவலைப்படாதீங்க.